அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கிள்ஸ் ஆஃப் நேச்சர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயில் இது. இந்த கோயிலுடைய முக்கியமான அம்சமே என்ன அப்படின்னா இருக்கிற நோய்களை தீர்க்கும் அப்படின்றது தான். அதனால தான் இது வினை தீர்க்கும் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து வினை தீர்த்த குளம். அதாவது தொழுநோய் இருக்கிறவங்க கூட இந்த குளத்தில் குளிச்சுட்டு கரையேறி வந்தால் அவங்களுக்கு அந்த நோய் தீர்க்கப்படும் அப்படின்றது ஐதீகம். இதற்கு முன்னாடி அது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குளத்தை வந்து யாரும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் தான் இருக்குது. இந்த கோயிலுடைய முக்கியமான இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா இந்த கோயில் சிதம்பரம் வைத்தீஸ்வரன் கோயிலை போன்றே வந்து அங்காரம் நவகிரக ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. செவ்வாய்க்கான முக்கியமான நவகிரக தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் அந்தளவுக்கு ஒன்றும் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் மோசமாக தான் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுடைய உள்ள இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வைத்தீஸ்வரர். இறைவி வந்து ஸ்ரீ தையல் நாயகி. அந்த கோயிலுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா உத்தர வைத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தலை விருட்சம் வந்து தாலி பனை மரம். இந்த கோயிலில் வந்து பிரகாரங்கள் வந்து வெளியே இருக்கிற பிரகாரங்கள் வந்து ரொம்ப பெரியது. வெளியே ஒரு மண்டபம், அதுக்கடுத்து உள்ளே இருக்கிற பிரகாரம் ரொம்ப ரொம்ப பெரியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கிய சக்கரங்கள் இருக்குது. ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சுப்பிரமணிய சக்கரம், ஸ்ரீ சண்முக சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சக்கரங்கள் இருக்குது. வடக்கு பிரகாரத்தில் வாசல் நோக்கி பனலிங்கம் ஒன்று இருக்குது. கோயிலுடைய சிறப்பம்சம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கோயிலில் வந்து கிழக்கு புறமாக வந்து அதாவது கிழக்கை நோக்கி சிவலிங்கம் இருந்தாலும் இதோடைய பிரதானமும் ராஜகோபுரமும் எந்த சைடு இருக்குன்னா வடக்கு புறமாக தான் இருக்குது. பெரிய கோபுரம், அதாவது முன்னாடி தம்பனையில் பார்த்துக்கிறீங்களா, அந்த பெரிய கோபுரம் வந்து கோயிலுடைய வடக்கு பகுதியில் தான் இருக்குது. இங்கே ரொம்ப விசேஷமான இது என்ன அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் வந்து சிவலிங்கத்தின் மீது படுவது தான். மாசி மாதம் வந்து 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முடிய, அதாவது 5 தினங்களில் நடைபெறும் சூரிய பூஜை தான் போது தான் என்ன பண்ணுவோம்னா கதிரவனின் கிரகணங்கள் வந்து சிவலிங்கத்தின் மீது படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இந்த தலம் இன்னொரு 2 விஷயத்துக்கு மிகவும் புகழ்பெற்றது. என்ன அப்படின்னா இந்த சிவனை வழிபட்டால் வந்து சனியின் பாதிப்பிலிருந்தும் நோய் உபாதைகளிலிருந்தும் தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது கோயிலுடைய சுற்றுப்பகுதி. கோயிலுடைய வடக்கு பகுதி கோபுரத்தில் வழியாக தான் நம்ம வெளியே போக முடியும். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதி 2 பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல் சிற்பங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த கோபுரத்துலேயே. அதாவது சிவனை எப்படி வழிபடுறாங்க, முன்னாடி நம்ம தமிழர்கள் வந்து எப்படி யாழியை வந்து வேட்டையாடணும் மாதிரியான உருவங்கள்லாம் வந்து படித்து வச்சுருக்காங்க அந்த சிலை அந்த சுவரலை பார்க்கலாம். அதை நம்ம கோயிலுடைய உள்பகுதி கோபுரம் இது வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும். இது வந்து அந்த வெளிப்பகுதியில் இருக்கும். சிவனை எப்படி வழிபடுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வடித்து வச்சுருந்துருப்போம். பார்த்திங்கன்னா யாழி, ஒரு யாழி இறந்ததாகவும் இன்னொரு யாழியை கழுத்தில் அம்பு எய்த மாதிரியும் சிவனை வழிபடுற மாதிரி, இதேமாதிரி கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தத்ரூபமாக வடித்து வச்சுருப்பாங்க. அதாவது 3 இடநிலைகள் இருக்கும். அதாவது வெளியே ஒரு மண்டபம், அதுக்கடுத்து உள்ள மண்டபம், அதுக்கடுத்து சன்னிதானம் அப்படின்ற 3 நிலைகள் இருக்கும். உள்ளே போன உடனே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வழிபீடம் கொடிமரம் எல்லாமே இருக்கும். கோயில் உள்ளே வந்து பெருசாக இருந்தாலும் சுத்தமாக இல்லை. அதாவது நோய்களை தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள இன்றைக்கி வந்து அந்த நிலைமையில் தான் இருக்குது. இந்த கோயில் வந்து ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாறு கூறப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. Thank you. Ah, come on.